சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிருக்காரு சிம்பு. கடந்த பொங்கலுக்கு சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் படத்துக்கு அப்புறம் நீண்ட காலமாக இந்த படத்துக்காகத்தான் ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் மாநாடு படம் ரிலீஸ் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். மாநாடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர், பாரதி ராஜா, எஸ் ஜே சூர்யா, பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ், ஒய்ஜி மகேந்திரன், வாகை சந்திரசேகர், டேனியல் பாலாஜி, மனோஜ், பிரேம்ஜி, உதயா மற்றும் கருணாகரன்னு ஒரு நட்சத்திர பட்டாளங்களே மாநாடு படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்மையில் மாநாடு படத்தோட மெகர சைலாங்கிற ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த பாடலை யுவனும் அவரோட சகோதரி பவதாரணியும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு உரிமையை கூட யுவனோட யுவன் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அண்மையில் மாநாடு படத்தோட படப்பிடிப்பு ஃபுல்லாக முடிவடைஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை துவங்க போகிறோன்னு படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ மாநாடு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரஜினியோட அண்ணாத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்ட்டு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இப்போ தீபாவளி ரேஸில் மாநாடு படமும் இணைஞ்சிருக்கு. மாநாடு படத்தில் அப்துல் காலிக்ன்ற இஸ்லாமிய இளைஞர் வேடத்தில் நடிச்சிருக்காரு சிம்பு. அரசியல் மாநாடு ஒன்றில் நடக்கிற அதிரடியான திருப்பங்கள் கொண்ட நிகழ்வுகளை மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. மாநாடு படத்தை தொடர்ந்து சிம்பு இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படப்பிடிப்பை முடித்த உடனே கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்து தலை படப்பிடிப்பில் கலந்துக்குவார்.